சுந்தரிக்கு தான் பையனோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே. இந்த கல்யாணத்தினால அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாவது விபரீதமா நடந்துருமோன்னு பல குழப்பம் அவளுக்கு. அதனாலதான் அவ இப்படி ஹார்ஷா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. போவேன். பருவதி பாத்தியாவுல சின்ன குழந்தையா ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம அபி, இப்ப கல்யாண பொண்ணாயிட்டால. ஆமாங்க. அக்கா, என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா. அத்தம்மா பாத்தீங்களா அபியா? டேய், அவளுக்கு என்ன, மதுரை மீனாட்சியே அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்குடா. நீ பண்ற அட்டூழியத்துக்கு மதுரை மீனாட்சி வந்து உன் கண்ணை குத்தாம இருந்தா சரி. ஒரு போன் பேசி வந்துடுமா? சரி, போயிட்டு வந்து சொல்லு சங்கர், யாரும் வரல. எதுவும் ஒரு பண்ணாம நிம்மதியே தாலிக்கட்டு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ப முடியாதுரா. ராகோ வீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் இங்க வந்தா கூட கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. கொஞ்சம் கூட நீ டைவர்ட் ஆகாம வாட்ச் பண்ணிட்டே இரு. டேய், உன்னை தானே நம்பிட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டேன்லடா, அவங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, ஒரு ஈ காக்கா கூட என் அனுமதி இல்லாம இங்க வரவே முடியாது.